இப்போ வந்து நல்லவன் பேட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, இன்னும் இருக்குது. இதெல்லாம் எனக்கு அவங்க அப்பப்போ அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறான்னு. எனக்கு இதுக்கு பின்னாடி வேலை இல்லைன்னு நான் பேசாமல் இருந்தேன். இவன் இது பேட்டி கொடுக்காமல் இருந்திருந்தானே, இதெல்லாம் நானும் காட்டியிருக்கேன். கேட்டு கேட்டு போயிட்டு ஒரு பொண்டாட்டி செத்து ஒரு காதலி செத்த முகமாது குடிச்சிட்டு, இன்னைக்கு போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பப்ல போய் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க, குடிச்ச போட்டோஸ் எல்லாம் இருக்குங்க. ஹேமந்த் பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஆம்பளை கிடையாது, உண்மையானவனும் கிடையாது. அவங்க வீட்டுக்கு நான் போனங்க இவ்வளவு கவனம் வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க, தாலி கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணவங்க வீட்டுல எதுக்கு அது வச்சிருக்காங்க? இவன் நல்லவனா இருந்திருந்தா இவனுக்கு இந்த ஏழு பேரோ அல்லது அரசியல்வாதிகளோ பிசினஸ் மேனோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோ மிரட்டுறாங்கன்னா 1-to-1 தான போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொல்லுவாங்க. அவன் உண்மைய சொல்லி அவன் மட்டும் இல்லை இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறது. நான் சொல்றேன், அந்த 4 பேர் இருக்காங்க. அன்னைக்கே சொன்னேன், ஒன்னா இவனை 4 பேர் போட்டு தள்ளுவாங்க, காரணம் இவன் பல பேரை போட்டு தள்ளுவாங்க. போன 10 நாளைக்கு முன்னாடி டி நகர்ல ஒரு பப்ல உட்காந்துட்டு அவன் பேசியிருக்கான், ரேகாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்மந்தப்பட்டவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க, நான் வந்து சைலேந்திர பாபு சார் ஆஃபீஸில் கொண்டு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உனக்குலாம் மென்ஷன் பேரா? வர சொல்லுங்க, இங்கே உட்கார வைங்க, நான் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவனா நானான்னு கேளுங்க. ஏன்னா எனக்கு இப்போ அதே பொம்பளைகளை ஏமாத்திட்டு தானே இருக்கான். நான் அவன் குறிப்பிட்டு சொல்றது மாஜி எம்எல்ஏ, மாஜி எம்எல்ஏ அவ கூட இருந்திருக்கானோடைய அவனுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லை. அது இல்லாமல் 4 பேர் இருக்காங்க. எனக்கு பயமுறுத்தல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நான் அதுக்கெல்லாம் 5.5 ஆளே கிடையாது. கமிஷனர் ஆஃபீஸில் சொல்லாமல் இன்னைக்கு மீடியா முன்னாடி வந்து சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு ஜெயிலிருந்து வந்திருக்கிறவன் வந்து சொல்கிறான் அப்படின்னா பர்ஃபெக்ட் பிளான் பண்ண ஸ்டோரி. மீண்டும் பல பெண்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்கு, நானும் பல ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு, நானும் வச்சிருக்கிறேன். அவன் கட்டி பிடிச்ச ஃபோட்டோ, முத்தம் கொடுத்த ஃபோட்டோ, சித்ரா கூட இல்லை, வேற பெண்களோடு பல ஃபோட்டோஸ் இருக்கு. தேவைப்படுற நேரத்தில் இதை கோர்ட்டுக்கு முன்னாடி நானும் காட்ட தயாராக தான் இருக்கேன். ஸோ நல்ல மனுஷன் சோறு திங்கிற ஆம்பளையாக இருந்தால் அவனுக்கு குத்தும், அதுலேயும் அவன் சாவான். வந்து 3 மாதம் ஆச்சான்னு கூட தெரில, இப்போவே 11 பொண்ணுங்களோடு இருக்கான். இந்த 11 பொண்ணுங்க யாருன்னே தெரில, என்னன்னு கூட தெரியல. இதுகளுக்கே இந்த நிலைமைன்னா நீ எத்தனை பேர் இந்த வலையில் மாட்டிக்கிறாங்கன்னு தெரில. வலை எடுத்து மேடம் வணக்கம். அந்த சித்ரா கேஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஹேம்நாத் மீது வந்து பல புகார்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ சமீபத்தில் வெளியே வந்த ஹேமந்த் வந்து, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, சித்ரா கொலைக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, என்னை வந்து ஒரு 7 பேர் கொண்ட மாஃபியா கும்பல் மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பேட்டிகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமிஷன் ஆஃபீஸில் போய் புகாரும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அவர் சைடு நியாயம் இருக்கு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, நான் டே 1லேருந்து ஒரே ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன். ஹேமந்த் பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஆம்பளை கிடையாது, உண்மையானவனும் கிடையாது. சரி, கொஞ்சம் அயோக்கியத்தனம் பண்ணுவானா, நிறைய அயோக்கியத்தனம் பண்ணுவானான்னு மொத்தமே அதுதான் வேலையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால் இப்போ வெளியே வந்திருக்காரு, என்னை மிரட்டுறாங்க அப்படின்னா நான் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அவங்க அது கேட்பாங்க இல்லையா. வாடகைக்கு வீட்டில் இருந்தேன், நீ 4 மாதம் ஜெயிலில் இருந்திருக்க, வாடகை கேட்பாங்க. அதுக்கப்புறம் கடன் வாங்கியிருப்பான், அந்த கடன் கேட்பாங்க. கேட்கும்போது நீங்கள் மேற ஹவுஸ் ஓனர் மிரட்டுறாரு, கார் டியூ கட்டுறவன் மிரட்டுறான், பைக்கு டியூ கட்டுறவன் மிரட்டுறான், துணி கடையில் வாங்கின லோனுக்கு மிரட்டுறான்னா அது என்ன நியாயமாக இருக்கும்? இந்த 7 பேர் இல்லை, அவன் யார்கிட்டேருந்து 2000 ரூபா வாங்கினானோ, 20000 ரூபா வாங்கினவங்க வரைக்கும், 2 கோடி 4 கோடி வாங்கினவங்க வரைக்கும் கேட்க தான் செய்வாங்க. பணம் போய் கேட்டால் மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன விதமான நியாயம்? இப்போ அடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த சித்ரா கொலைக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, இவங்கெல்லாம் ஒரு மாஃபியா கும்பல் தான் மிரட்டி என்னையும் சரி சித்ராவையும் மிரட்டி தற்கொலை பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் சொல்கிறாரு, அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவர் பேச்சில் உண்மை இருக்குன்னு நம்புறீங்களா? சுத்தமாகவே உண்மை இல்லைங்க. அதாவது சித்ரா இறந்து போய் இப்போ 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் அல்லது ஒரு நல்ல காதலனாக இருந்தால் ஒன்றுமே இல்லைங்க, எனக்கும் சித்ராவுக்கு எந்த விதமான தொடர்புமே கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரே ஸ்டாண்டாக நிற்கிறேன். ஏன்னா இவன் நல்லவனாக இருந்திருந்தா இவனுக்கு இந்த 7 பேரோ அல்லது அரசியல்வாதிகளோ பிஸ்னஸ் மேனோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோ மிரட்டுறாங்கன்னா 1-to-1 போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சொல்லுவாங்க. சார் நான் இதெல்லாம் உண்மை சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கு சொல்லியிருந்தானா? நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் உண்மையை சொல்லி அவன் மட்டும் இல்லை இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறது.
நான் சொல்கிற அந்த நாலு பேர் இருக்காங்க. அந்த நாலு பேர் அவன் வாயிலிருந்தே வர வைக்கிட்டு என் முன்னாடி உட்கார வைங்க. ஹேமந்த், நீ இது பண்ணனியா? ஹேமந்த், நீ இங்கே போனியா? இவங்க கூட நீ பேசுனியா? இங்கேருந்தானே நீ அங்கே ட்ராவல் பண்ண? அங்கேருந்து இங்கே இங்கே எப்படி இவன் வந்தா? ஒருத்தரை காருக்குள்ளே வச்சு எல்லாம் முடிச்சுட்டு இந்த ரட்சகன் படத்தில் தூக்கிட்டு வர மாதிரி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ தொங்குனான்னு வந்து பொய் சொல்கிறியே. அப்போ இதெல்லாம் பொய் தானே? டே ஒன்லேருந்து நீ பொய் தானே சொல்கிற? வேண்டாங்க, நீ மீடியாட்ட சொல்ல வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல வேண்டாம், ஒரு டிஜிபிகிட்ட போய் உட்காந்து சொல்லலைல்ல. சார், இதுதான் எனக்கு நடந்துச்சு, இதை நான் வெளியே சொன்னால் என்னை கொண்டுடுவாங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். என்னை நீங்கள் ஜெயிலில் வருஷம் ஃபுல்லாக வைங்க, ஆயுள் தண்டனையே கொடுங்க, ஆனால் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு உனக்கு தண்டனை இல்லை, நீ வெளியே வந்துட்ட, செத்தவா செத்துட்டா. இப்போ இவன் வெளியே வந்துட்டு வாங்க நம்ம மிரட்டுவான். நீ சொன்னீன்னா உன்னை கொண்டுடுவேன் மிரட்டுவான்னா அன்னைக்கே சொன்னேன். ஒன்னா இவனை நாலு பேர் போட்டு தள்ளுவாங்க, காரணம் இவன் பல பேரை போட்டு தள்ளினவன். அதனால இவன் வந்து இப்போ தைரியமா வந்து இங்கே வந்து நான் வந்து ரொம்ப நல்லவன், இதை பத்தி உண்மை சொல்லுவேன்னா அவன் வாயை திறந்து நீ என்ன சொன்னா போய் இப்போ திடீர்னு பல்டி அடிக்கிறான்னா அவனுக்கு இங்கே பாதுகாப்பு வேணும், என்னோட பேரு கிடக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற சிஎம் என்னை பாத்துக்குவாருன்னா. அப்போ நேத்து இருக்கிற மாதிரி இந்த சிஎம் இருந்தாரு. சார், எனக்கு இந்த மாதிரி இந்த கட்சியில் இப்படி பிரச்சனைகள் வருது. ஏன், எதிர்கட்சியா இருந்தாங்க இல்லையா? அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்பவும் அவனுக்கு திமுக இருக்கிற நண்பர்களா தெரியும். ஆனா அன்னைக்கு அவன் இங்க கைகூலியா இருந்தா, அத்தனை கட்சியாளர்களுக்கும் இவன் பொண்ணுங்களை சப்ளை பண்ணிட்டு இருந்தான், இதுலதான் சித்ராவும் போய் மாட்டிக்கிட்டு இருந்தான். இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு பப்புக்கு இன்னைக்கு அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். போன 10 நாளைக்கு முன்னாடி டி நகர்ல ஒரு பப்ல உட்காந்துக்கிட்டு அவன் பேசியிருக்கான், ரேகாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்மந்தப்பட்டவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க, நான் வந்து சைலேந்திர பாபு சார் ஆஃபீஸில் கொண்டு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அங்கேருந்து எங்கிட்ட கேட்டாங்க, திரும்பி வந்தால் எனி டைம் எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ அவன் வந்து, ஒன்று எனக்கு பணம் வேணும், எனக்கு வாழ்கிறதுக்கு பணம் இல்லை, பணம் வேணும், என்னை மதிக்கணும், இந்த சொசைட்டியில் என் மேலே இருக்கிற அழுக்கை களையணும். எப்படி களையணும்? நான் நல்லவன் நிரூபிக்கணும். நான் என்ன கேட்குறேன், இப்போ மீடியா முன்னாடி வந்து உட்கார்ந்தான்ல, அவன் தானே வந்து உட்கார்ந்துருக்கிறான், பண்ணி மாதிரி ஆயிருக்கான். அவன் வாழ்க்கையில் இப்படி குண்டானதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பொண்டாட்டி செத்து ஒரு காதலி செத்த முகமா அது? குடிச்சிட்டு இன்னைக்கு போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பப்ல போய் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க, குடிச்ச போட்டோஸ் எல்லாம் இருக்குங்க. எனக்கு எல்லா தகவலும் வந்துகிட்டே தான் இருக்கு. அவன் டே ஒன்ல இருந்து பண்றது, அவன் எங்க தங்குறான், அவனை எங்க கொண்டே வச்சிருக்கிறாங்க, அவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா தகவலும் வருது. அவனுக்கு தேவை ரெண்டு, தான் நியாயமானவன் இந்த சொசைட்டிக்கு காட்டணும், ரெண்டாவது எனக்கு பணம் தேவை இருக்கு. இப்ப என்னன்னா, ஓகே, ஆளுங்கட்சிக்காரங்களை வச்சு நம்ம வந்து நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம், எதிர்கட்சி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா, நல்ல ஆம்பளை மீச வச்ச ஆம்பளையா இருந்திருந்தான்னா வர சொல்லுங்க, இங்க உட்கார வைங்க, நான் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவனா நானான்னு கேளுங்க. ஏன்னா எனக்கு சித்ராவையும் தெரியும், அவனையும் தெரியும். அவன் எல்லாரும் சொன்னாங்க என்னுடைய பழைய காதலன்னு, எதை கழட்டி அடிப்பேன்னு தெரியாது. கேட்குற கேள்விக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. சரி, இப்போ வந்தான்ல, ஜெயிலிருந்து வந்தான்ல, பேசாமல் இருக்க வேண்டியதானே, நான் பண்ண தப்பு அப்படின்ட்டு இல்லையே. இப்போவும் அதே தொழில் தானே பண்ணிட்டு இருக்கான், இப்போவும் அதே பொம்பளைகளை ஏமாத்திட்டு தானே இருக்கான். எத்தனை பேர் யூடியூப் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் சித்ராவை தெரிஞ்சிருக்கும், இது ஒன்றுமே தெரியாதவங்க திருப்பி விழுகிறாங்க. பொம்பளைங்க மேலே தப்பு இருக்குதுன்னு சில பெண்களே போய் பரவாயில்ல நீ ஏமாந்துட்ட, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கொடுத்துட்ருக்குறாளுங்க. அப்போது ஒவ்வொருத்தையாக சாவாளுங்க, ஒவ்வொருத்திக்காக நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும்னா இது என்ன விதமான நியாயம்? அதனால் இது வந்து ஒன்றா நம்பர் சப்பு கதைங்க. ஒன்று, அவனுக்கு பணம், ரெண்டாவது தன்னோட அழுக்க களையணும், நான் நல்லவன் இந்த சொசைட்டியில் நம்பணும். ஓ அப்படியாப்பா, இவ்வளோ நாள் நாங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ நீ நல்லவனா, வா நம்ம லவ் பண்ணலான்னு நாலு பேர் இறங்கி போவாங்க, அந்த நாலு பேரை ஏமாற்றுவாங்க, இதுதான் அவனுக்கு வேலையாக இருக்குது, தொடர்ந்து அதுதான் பண்ண போகிறான். அவன் மட்டும் கொலை செய்யலை, அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், டே ஒன்லன்னு தெளிவாக இருக்கேன். சித்ரா சூசைட் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, அவன் மட்டும் கொலை செய்யலை, அவனுக்கு தெரியும் யாரெல்லாம் பண்ணினாங்கன்னு. அதில் அவன் குறிப்பிட்டு சொல்கிறது மாஜி எம்எல்ஏ, மாஜி எம்எல்ஏ அவ கூட இருந்திருக்கானோடைய அவனுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லை. அது இல்லாமல் நாலு பேர் இருக்காங்க. எனக்கு என்னை கமிஷன் ஆஃபீஸில் விசாரித்த அந்த டைமில் இருந்த கமிஷனர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஃபோட்டோ இருக்கா ரேக்கா? இல்லை சார். வீடியோ இருக்கா ரேக்கா? இல்லை சார். நீ ஏதாவது பார்த்த சாட்சி இருக்கா? இல்லை சார். அப்போ விட்டுரு ரேக்கா, ஏன்னா சித்ராவோட அம்மா உன்னை தான் கேவலமாக பேசுகிறாங்க, என் பிள்ளைய காட்டி கொடுக்கறதுக்கு அவள் வந்தான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னங்க காட்டி கொடுத்து கொடுக்குறீங்க? அவங்க வீட்டுக்கு நான் போனங்க, இவ்வளோ கவனம் வச்சுருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க, தாலி கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணவங்க வீட்டில் எதுக்கு அது வச்சுருக்காங்க? ரெண்டு பேரும் தண்ணியே அடிக்க மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு குட்டி பார் வச்சுருக்காங்க உள்ள? இதெல்லாம் பார்த்துட்டு வந்த எனக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. நீ நல்லவனாவே இரு, தப்பே இல்லை, சொல்ல பார்ப்போம், இது இவங்க தான் பண்ணாங்கன்னு பேர் சொல்லு பார்ப்போம். உனக்கு அப்படி என்ன பயம்? உன் கூட படுத்தவளே கொன்னுட்ட, இனி நீ உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிற? காலம் முழுக்க உனக்கு இதுதானே அசிங்கம் தானே? வரவனெல்லாம் மிரட்டுற,
உங்களோட பேசுறவனெல்லாம் அடிக்கிற, ஆள் வச்சு அடிக்கிறான், துரத்தி அடிக்கிறான், என்னெல்லாம் பண்றான் தெரியுங்களா? அதாவது இப்போ டைரக்டா ஹேமந்த்ங்கிற ஃபேஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், தெரியாதவங்க என்ன பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் நீங்க வந்து பின்னாடி வந்து ரெண்டு மிதி மிதிச்சா, அந்த மாதிரி எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்கு. அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பஞ்சாயத்து பண்ணி நின்று பார்த்துக்கலாம் மச்சான் சரி விடுறா அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்கு. இதெல்லாம் ஆள் இருக்கிறதுனால அவன் மீண்டும் மீண்டும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால இப்போ திடீர்னு வெளியே வந்து ஆஹா நல்லவன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். இதுக்கு பின்னாடி நான் 6 மாதம் நடந்திருக்கேங்க, எனக்கு இதில் என்ன லாபம் இல்லை என்ன நஷ்டம்? இதுக்கு கீழே எவ்வளோ அசிங்கமான எனக்கு பேரெல்லாம் வந்துச்சு. ஒருத்தி செத்துட்டா அவளை கொண்டுட்டாங்க, அது நியாயம்னு தேடுறாங்க. எத்தனை சினிமாக்களில் வர கதையை இதை பார்த்துட்ருக்கோம். இதே தான் அவனும் பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி நான் வந்துட்டேன், நான் ராஜா, நான் நல்லவன் அப்படின்னு உட்காந்து சொல்லிகிட்ருக்கான். இந்த சொசைட்டியில் யார் வேணாலும் நம்பட்டுங்க, கமிஷனர் நம்பட்டும், சிஎம் நம்பட்டும், அவங்க அம்மா அப்பா நம்பட்டும், இவங்க அம்மா அப்பா நம்பட்டும், ரேகா நம்ப மாட்டான். எனக்கு தெரியும் அது யார், யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சும்மா மாஜி எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏலாம் சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக அவனுக்கு தெரியும் இன்னாருன்னு தெரியும், இன்னார்கிட்ட சித்ரா பணம் வாங்கினதுன்னு அவனுக்கு தெரியும், இவன் யார்கிட்டையெல்லாம் பணம் வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியும், சித்ராவோட ப்ரூஃப் வச்சு இவன் யார்கிட்டையெல்லாம் பணம் வாங்கியிருக்கானோ அவனுக்கு தெரியும். அவன் சும்மா ஏதோ போதையில் சொல்கிற மாதிரி உட்காந்து கதை இழந்துட்டுருக்கான். நான் நம்ப மாட்டேங்க இதெல்லாம். என்னையே மாஃபியா கும்பல் மிரட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதை வந்து வெளிப்படையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இதை கேஸ் திசை திருப்புற மாதிரியான ஒரு செயலில் அவர் இறங்கியிருக்காரு நினைக்கிறீங்களா? இல்லை இதே கமிஷனர் ஆஃபீஸில், இதே கமிஷனர் தான் டே 1 விசாரித்தார். ஓகேங்களா? ஹேண்ட்பேக்கில் இருக்கிற கஞ்சா ஹேண்ட்பேக்கு, அவளுடைய இதில் ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஐட்டம்ஸும் இதுவும் பொண்டாட்டி தானேன்னு கேட்டதுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னான். யார்? இதே ஹேமந்த்து, இதே கமிஷனர்கிட்ட சொன்னான். ஆமாம் சார், நான் இப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அன்னைக்கு அத்தனை பொய்களை இறக்கி வச்சுட்டு இன்னைக்கு அவன் போய் மாஃபியா கும்பல் மிரட்டுது. மாஃபியா கும்பல் ஏன் மிரட்டுது? நீ உயிரோடு இருக்கிறதுனால மிரட்டுதா, இல்லை நீ ஒன்றுமே பண்ணாதனால மிரட்டுச்சா? கிடையாது இல்லையா? அப்போ அவனுக்கு இதுதாங்க வேலை. அவன் வந்து தன்னைத்தான் நல்லவன் காட்டிக்கிறக்காக மாஃபியா மிரட்டுதுன்னு சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் மிரட்டுதுன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் மேன் மிரட்டுதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு சிம்பிள், 10,000 நீங்கள் எங்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் 3 மாதம் வெளியூர் போயிட்டீங்க, அல்லது காணாமல் போயிட்டீங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தினால, திரும்பி வந்தால் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நான் 10,000 கேட்பேனா இல்லையா? அப்போ கேட்டால் நான் மிரட்டுறேன்னு அர்த்தமா? நான் மாஃபியா கும்பல்னு அர்த்தமா? என்ன அர்த்தம் இதுக்கு பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் மாஃபியான்னு அர்த்தம்னா, அப்போ அவன் பின்னாடி 40-50 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணுங்களே 20,000-30,000 கொடுத்துருக்காங்க அவனுக்கு. வாடகை கொடுக்க முடியல, நான் அவர் இருக்கிற ரூமுக்கு தங்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்ச 3 பொண்ணுங்களே வந்து 20,000-20,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போ எத்தனை பேர்ட்ட அவன் பொட்டச்சிக்கிட்ட பணம் வாங்கி வாழ்ந்துட்டுருக்கான்? அப்போ இவன் எத்தனை பேர்ட்ட வாங்கியிருப்பான்? எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க? ஆம்பளைங்களாலே அவனை எதிர்த்து நிற்க முடியல. பொம்பளைங்க என்ன பண்ணும்? 2 வாட்டி படுத்துட்டு கழிச்சு விடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவன் எப்படி உண்மையாக இருப்பான் இவ்வளோ நாள் கழிச்சு வந்து? இப்போ அவன் எதுக்கு வெளியே வந்திருக்கிறான்? அவனுக்கு திரும்பவும் அதே மாதிரி கெத்தாக நடக்கணும், அதே மாதிரி ஒத்த பீர் பாட்டில் கையில் இருக்கணும், ஒத்த கேர்ள் ஃப்ரெண்டு ரைட்டில் லெஃப்டில் வச்சுக்கணும். இதுதான் அவனோட வாழ்க்கை. அவனுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், ஆயில் தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலினா, பல பெண்களோட வாழ்க்கையில் ஹேமந்த் விளையாடுவான். இது சித்ராங்கிறது ஒரு திரைப்பட நடிகையாக இருந்ததுனாலையும், சின்னத்திரை நடிகையாக இருந்ததுனாலையும், என்னுடைய தோழியாக இருந்ததுனாலையும் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது, நான் இதை வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் இவன் இனி அடுத்து வரக்கூடியது எந்த வீட்டு குடும்ப பொம்பளைகளை கெடுப்பான், எந்த வீட்டு ஐடியில் இருக்கிற பிள்ளைகளை கெடுப்பான், எந்த சம்மந்தம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இவன் கெடுப்பான்னு தெரியாது. அவங்கெல்லாம் செத்து போனால் நமக்கு தகவல் தெரியாது, அவங்களோட வாழ்க்கை சின்ன பின்னமான அவனுக்கு தெரியாது. ஏற்கனவே 2-3 பேர் கன்சீவ் ஆகி அபார்ஷன் பண்ண கதையெல்லாம் கன்சீவாய் அதை அழுதுட்டு வந்து அவன் காலில் விழுகாத குறைய என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ண மாட்டேன்ட்டான். இதெல்லாம் பல கதைகள் இருக்குது. இந்த கதைக்கெல்லாம் பின்னாடி ஒரு நாயகன் இருக்கிறான். அந்த நாயகன் இன்னைக்கு நான் தான் வந்து சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்ன வேணாலும் யார் வேணாலும் நம்பட்டும், நான் நம்ப மாட்டேன். மிரட்டுறவங்க, கெஞ்சுறவங்க, எனக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்டவங்க, லவ் பண்ணிட்டேன் ஏமாத்திட்டேன்னு கேட்குறவங்கலாம் மாஃபியான்னா, அப்போ யார் மாஃபியான்னு சொசைட்டியில் இருக்கிறவங்களோ அல்லது சட்டப்பூர்வமான லாயர்ஸ் அண்டு கோர்ட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வழக்கில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இந்த வழக்கை பேச ஆரம்பிச்சிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு? இப்போ ஹேமந்த் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மிரட்டல்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம், அது எந்த லெவலில் என்ன மாதிரி மிரட்டல்கள்லாம் வந்துச்சு? மேடம், கொலை தான் அப்படின்னு அடித்து சொல்கிறதுக்கு காரணம் ஹேமந்த். எனக்கு ஹேமந்த் ரொம்ப நல்லா தெரியும்.
அவன் பின்னாடி இருக்கிற கூட்டாளிகளை எனக்கு நல்லா தெரியும். அவங்க எதுக்குமே அஞ்சாதவங்க, இவனும் எதுக்குமே அஞ்சாதவன். இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவன்கிட்ட 10 பைசா கிடையாதுனாலும் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இவன் கூட ஆளுக இருக்குங்கிற தைரியத்தில் அவன் அதை பண்ணிட்டான். இவன் தான் கொலை பண்ணானா, இவன் தான் கைத்தில் தொங்க விட்டானான்னு கேட்டால் கிடையாது. அதில் 80% இல்லைதான், ஆனால் 20% அதில் உண்டு. ஆனால் இவன் கூட சேர்ந்த மிச்ச 4 பேரையும் அவன் காட்டி கொடுக்கணும். நான் அதுதான் டெய்லியும் கேட்குறேன். நீ 20% தான் இதில் தப்பு பண்ணியிருக்க, ஆனால் 80% உன் கூட இருந்த பாக்கி இருக்கிற 4 பேர்த்தையும் நீ சொல்லு. உனக்கு நான் இன்னும் சப்போர்ட் பண்ணுவேன், ஓகே இவன் பண்ணலன்னு. இதுடா டே 1 சொல்கிறேன். இதனால் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து நீ ரொம்ப பேசுகிற, உனக்கு எந்த நேரம் வேணாலும் போலீஸ் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. என் வீடு காலி பண்ண வேண்டியது வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வராங்க, விசாரிக்கிறாங்க, நீங்கள் தான் ரேக்காவான்னு சொல்லிட்டு வீடு மாற்ற வேண்டியது வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என் வீட்டில் என் ஹஸ்பண்டு, என்னோடய குழந்தை, என்னோடய ஃபேமிலி, அவங்க எப்போவுமே பயமான ஒரு சூழ்நிலையிலே இருந்தாங்க. எனக்கு மீடியாவில் என்னுடைய பேரெல்லாம் வேறு மாதிரி ஆச்சு. இதுகிட்ட எதுவுமே பேச முடியாது, எப்போ வேணாலும் எதை பற்றி வேணாலும் சொல்லுங்கிற ஒரு நம்பிக்கை இழந்த தன்மையை இந்த மீடியாவில் இருக்கிற எனக்கு இது கொடுத்துச்சு. தொடர்ந்து நான் போகிற பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அரசியல்வாதிகள் எல்லாருமே சொன்னது, இது நாட்டில் நடக்கிற விஷயம், அவன் செத்துட்டா, அவன் யார் கூட போனால் உனக்கு என்ன, நீயே இதை பற்றி பேசிகிட்ருக்கன்னு. இப்போது இவன் வெளியே வந்து டி நகரில் ஒரு இடத்துல ஒரு பாரில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காங்க. அதை கேட்டவங்க என்கிட்ட சொன்னாங்க, ரேகா உன்னை அவன் சந்திக்கணுங்கிற முயற்சியில் இருக்கிறான் அப்படின்ட்டு. என்னை சந்திக்கிறதா இருந்தால் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு நான் தயார், அவன்கிட்ட கமிஷனர் முன்னாடி நான் கேட்கறதுக்கு தயார், நான் கேட்குற கேள்விக்கு அவன் சொல்ல தயாருனா நான் சந்திக்க தயாருங்கிற தகவலையும் அவன்கிட்ட சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அவன் என்னை சந்திக்க மாட்டான். நான் நாளைக்கே வந்தால் கூட நான் உட்காந்து, ஹேமந்த் இதெல்லாம் உனக்கு தெரியுமில்ல, நீ ஏன் பண்ணனன்னு நான் கேட்பேன். இதெல்லாம் தெரிஞ்சு உன்னை ஏன் இப்படி பண்ண, தாம்பரத்தில் வீடு வாங்குறதுக்காக நீ கடன் வாங்க போன, உனக்கு கடன் வேணுங்கிறக்காக அவள் பேரில் நீ கடன் வாங்கின, அந்த கடன் உன்னால் அடைக்க முடியல, பிரச்சனைகள் வந்துச்சு, அப்போ அவளை போட்டு தள்ளும்போது நீ என்ன பண்ணிட்டுருந்த, 4 பேர் சேர்ந்து அவளை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டுருந்த, நீ ஒத்த பீர் பாட்டில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த ரூமில். அவள் 2:30, 3:30 வரைக்கும் அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த அரை மணி நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும். 1.5 வருஷமாக நான்ஸ்டாப் போனுங்க, எங்கே இருக்கிற, எங்கே நிற்கிற, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, எப்படி போகிற, எந்த வழியாக போகிற, இத்தனையும் கேட்குறவனுக்கு அந்த 1.5 மணி நேரத்தில் வந்து இந்த ராத்திரியிலேருந்து கூட்டிகிட்டு வர தெரியாதா, 12:30 போய் பார்த்துருக்கான் இல்லையா. அப்போ இதுக்கு பின்னாடி எல்லாமே சும்மா வந்து கட்டுக்கதைகளாக இருக்கிறதுனால தொடர்ந்து அவன் சைட்லேருந்து இப்போது எனக்கு பயமுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் 5.5 கிடையாது, எனக்கு உயிர் ஒன்று தான், அது வந்தாலும் சரி போனாலும் சரி. இந்த உயிர் அவனால் போகுது அப்படின்னா அவளுக்காக போகுதுங்கிறது நான் நம்பிக்கை. ஒரு நியாயத்துக்காக நான் போராடுறேங்கிறதா டே 1 சொல்லிகிட்ருக்கேன். இது சித்ராவது சூசைட் கிடையாது, பர்ஃபெக்ட் கொலை, பிளான் பண்ண கொலை. இந்த கொலைக்கு பின்னாடி 100% ஹேமநாத் இருக்கான். அந்த கொலையில் ஒரு கத்தி 4 பேர் வயலில் வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு கை வந்து ஹேமந்த் கை அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். இவன் மாஜியாக இருக்கட்டும், இன்னாலாக இருக்கட்டும், முன்னாலாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அன்னைக்கு சொல்லாதவன் இன்னைக்கு வந்து சொல்லணும். அது கமிஷனர் ஆஃபீஸில் சொல்லாமல் இன்றைக்கி மீடியா முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு ஜெயிலிருந்து வந்திருக்கிறவன் வந்து சொல்கிறான் அப்படின்னா பர்ஃபெக்ட் பிளான் பண்ண ஸ்டோரி, நான் நல்லவன் காட்டணும். அவன் நல்லவன் காட்டினா 100 பேர் நம்புவாங்க, ஆனால் 1000 பேருக்கு அந்த புரிதல் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹேமந்த்னால உங்களுக்கு எதுவும் மிரட்டலோட பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? ஹேமந்த்னாலும் வரும்னா அதை ஹேமந்த் வந்து எப்படி பேசுறது இல்லை எப்படி இதை அணுகிறதுன்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எங்கிட்டையாக இருக்கட்டும், யார்கிட்டையாக இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு டாக்டருடைய ஹஸ்பண்ட் சொல்லி ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பேசினார், நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், ரோஹித். ஓகே, அவர் வந்து பேசும்போது நான் கேட்டேன், நீங்களும் சேர்ந்து இப்போ நாடகம் ஆடுறீங்களா, இல்லை அவன் வந்து உங்களை வந்து இல்லை நான் நல்லவன் சொல்கிறதுக்காகவோ, அல்லது சித்ரா நல்லவன் சொல், ஏன்னா அவர் சித்ரா தண்ணியே அடிக்க மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. சித்ரா தண்ணி அடித்து குடிக்க நடக்க முடியாமல் காரில் கொண்டு வந்து அவங்க வீட்டில் விட்டது நான் அப்படிங்கும்போது அவர் பார்த்த வரைக்கும் அவள் இல்லாமல் இருந்திருக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி ரோஹித்திட்ட இன்டர்வியூ எடுத்தேன். இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்ட ஹேமந்த் வந்து ஆள் வச்சு அடித்து லாரி ஏற்றி ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இருக்காரு, ஸோ இது வேணும்ன்ட்டு பண்ணினது, நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாக எனக்கு தகவல் வந்துச்சு. என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவன், அவன் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் இல்லையா, வடிவேல் மாதிரி தான், நான் ஜெயிலுக்கு போனவன் ஜெயிலுக்கு போனவன், இனி என்ன வேணாலும் பண்ணுவான், எதை வேணாலும் பண்ணுவான். அதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது ஒன்றா அவனை மிரட்டணும். ஆனால் ஒன்று மட்டுங்க, இவன் இன்றைக்கி மிரட்டிகிட்ருக்கிறான், என்ன மிரட்டுறான்னு சொல்கிறவங்க மீண்டும்
இவனை அவங்க செய்வாங்க இல்லைன்னா இவன் உயிரோடு இருக்க மாட்டான். இது நான் அன்னைக்கு சொன்னதுதான், ஒன்னா அவனே தன்னைத்தான் அழிச்சுக்குவான், அப்படி இல்லைன்னா நாலு பேர் சேர்ந்து இவன் சொல்கிற பொய்க்காக இன்னைக்கு எப்படி ரோஹித்தை லாரி ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணானோ, இன்னொருத்தரை பைக்குகளை கொண்டு போய் அடித்து தள்ளினாரோ, இதே மாதிரி இவனுக்கு நடக்கும். நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த பிரபஞ்சத்தை, விதை விதைத்தவன் கண்டிப்பாக அறுப்பான் வினையை. ஹேமந்த் பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணுவேன், அன்னைக்கு ரோஹித்துக்கு வந்த நிலைமை எனக்கும் நாளைக்கு வரலாம். ஆனால் ஒன்று, என் தோழிக்காக உயிர் போச்சுங்கிறத விட நியாயத்துக்காக போச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம்தான். அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா இந்த மிரட்டல் இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளும் கிடையாது. எப்பேற்பட்ட கொம்ப மிரட்டினாலும் சரி, நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்பேன், நான் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு நான் தண்டனை அனுப்பேன். நான் பொய் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்நேரம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கணும். கமிஷன் ஆஃபீஸர் ரீசெண்டாக சொல்லிட்டாரு, ரேகா எல்லாரும் உன்னை சொல்கிறாங்க, இந்த பிள்ளைய வாயை மூடி இருக்க சொல்லுங்கள், இந்த கேஸ் மூடிடலாம். இந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் பேசுறதுனால தான் பிரச்சனை வருது, மீடியாவில் பேசாதீங்கன்னு சொல்லுங்கள். என்கிட்ட கேட்குறாங்களே, என் வீட்டு வாசலில் கேமராமேன்களாக வந்து வந்து ஒவ்வொரு சேனல்லேருந்து வந்து கேட்குறாங்க. நான் வெளியே போகணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு, என்னம்மா இதுன்னு கேட்குறாங்க. நான் வீடு மாற்றணும் திருப்பி வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு கிளாரிஃபை வேணும். அந்த கிளாரிட்டி நான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன், ஏன்னா முதல் திறந்தது நான். அவள் கூட நடித்தவங்களோ, அவள் கூட இருந்தவங்களோ, என் உயிர் தோழின்னு சொன்னவங்களோ, செல்ஃபி எடுத்தவங்களோ, ஆட்டம் போட்டவங்களோ, பாட்டு பாடினவங்களோ, சொந்த அக்காவோ அண்ணனோ அம்மாவோ அப்பாவோ கொடுக்காததை நான் கொடுத்ததுக்கு காரணம் இந்த சொசைட்டி நாசமாக போயிட்டுருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பாவப்பட்டு பயந்த ஒரு நிலைமைக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆம்பளைங்களும் புற்றீசல் மாதிரி உள்ளுக்குள்ளே போந்து பொம்பளைங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து, இல்லை சித்ரா நல்லவளான்னு கேட்ட கிடையாது. சித்ரா நிறைய பேரை காதலிச்சிருக்கிறா, தண்ணி அடிச்சிருக்கிறா, அவளுக்கு இல்லீகல் கான்டாக்ட் நிறைய இருக்கு, ஓகே. ஆனால் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுத்தொலை, அவளுக்கு கடவுள் தண்டனை கொடுக்கட்டும், அவளுக்கு இந்த இயற்கை தண்டனை கொடுக்கட்டும். எந்த உயிரையுமே கொலை பண்ணுறதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. ஒன்றுமே இல்லை, தொங்குனான் தொங்குனான் நாங்கள் ரெண்டு பேரும், தொங்குனவ போயிட்டா இல்லைன்னா இவனை தொங்க வைப்பாங்க. சித்ராக்கு என்ன நடந்துச்சோ அது நடக்கும். இது வந்து கர்மா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு அவள் ஃபோட்டோ பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் அவள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா, அந்த சாகர பீரியடில் அவள் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். அதை நான் எங்கேயுமே சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன். கல்யாணம் அவங்க அவசரமாக பண்ணதுக்கு ரீசனும் அதுதான். இதெல்லாம் யாருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்துருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை, அத்தனை தூரம் பண்ணலை. எனக்கு அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா கிடையவே கிடையாது. நாங்கள் அவளை ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அங்கங்கே பார்த்துருக்குறோம், அங்கங்கே பேசியிருக்கிறோம். மிஸ்ட்ரி லைஃப்பில் அவளே இன்றைக்கி மிஸ்ட்ரி ஆயிட்டாங்கிறதுல எனக்கு, நான் அது ஒன்று தான் நான் சொல்லி கேட்கலையே, நான் வண்டி எடுத்துகிட்டு போகாதேன்னு சொல்லி என் முன்னாடி ஒருத்தன் சாகிறானா, எனக்கு அந்த ஃபீல் தான். அதனால் மட்டும்தான் நான் சித்ரா சைடில் நிற்கிறேன். சித்ராக்கு ஏற்பட்ட நிலைமை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாதுங்கிறதுலையும் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். தயவு செய்து சட்டப்படியான நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும். அவன் மீண்டும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறான், மீண்டும் பல பெண்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, நான் அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, நானும் வச்சுருக்கிறேன். அவன் கட்டி பிடிச்ச ஃபோட்டோ, முத்தம் கொடுத்த ஃபோட்டோ, சித்ரா கூட இல்லை வேறு 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 பெண்களோடு பல ஃபோட்டோஸ் இருக்குது. லேடிஸ்கிட்ட நீ சாரி கட்டாமல் அனுப்பு ஃபோட்டோ, அதை அனுப்பு ஃபோட்டோ, இதை அனுப்பு ஃபோட்டோ, எல்லாத்தையும் எல்லோரும் வச்சுருக்காங்க. தேவைப்படுற நேரத்தில் இதை கோர்ட்டுக்கு முன்னாடி நானும் காட்ட தயாராக தான் இருக்கேன். ஸோ இது கமிஷனர் பார்க்குறாரா, இல்லை இது கோர்ட்டுக்கு போகுதா, இல்லை இது என்ன மாதிரி டீலிங்கில் போய் முடியும்னு எனக்கு தெரியல. பட் இவங்க எல்லாருமே அவனுக்கு கை கொடுக்காட்டியும் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், அவன் செய்வான் நல்லா. இப்போ வந்து சித்ரா இறந்ததுலேருந்து ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு வரைக்கும் சிறையில் இருந்துக்காரு. சிறையிலையும் பலகட்ட விசாரணைகள் நடந்திருக்கும். ஸோ சிறையில் சொல்லாத விஷயத்த மீடியா முன்னாடி வந்து இவங்க தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இதுலேருந்து என்ன தோணுது? ஏன்னா போலீஸ்காரங்க அவ்வளோ விசாரித்த போது சொல்லாத விஷயத்த மீடியா முன்னாடி வந்து சொல்கிறாருன்னா அதுலேருந்து உங்களுக்கு என்ன வெளிப்படுது? பாப்புலாரிட்டி, நான் நல்லவங்கிற பாப்புலாரிட்டி இப்போ யாருக்குமே தெரியாது இல்லைங்களா. நான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டேனே, என்னை மதிக்க மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை மதிக்க மாட்டாங்க, இன்றைக்கி யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, நான் அந்த தப்பு பண்ணலை, நான் வேறு யாரோ பண்ணினாங்க, அதுக்கு நான் இன்றைக்கி படிக்கடாவாக இருக்கிறேன்னு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாவ மன்னிப்பு கொடுத்துருவோம். இந்த பாவ மன்னிப்பை வச்சுக்கிட்டு அவன் இனி கடன் வாங்கலாம், பெண்களை விற்கலாம், அவனுக்கு தேவையான பெண்களை அவன் பயன்படுத்திக்கலாம், சொசைட்டியில் திரும்பவும் அந்தஸ்தா நடக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இது ஃபெமிலியாரிட்டி மட்டும் கிடையாது, நான் நல்லவன் காட்டுறதுக்காக வெளியே வந்திருக்கிறான். அவன் நல்லவனா இல்லையான்னு அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல மனுஷன் சோறு திங்கிற ஆம்பளையாக இருந்தால் அவனுக்கு குத்தும், அதுலேயும் அவன் சாவான். இந்த பிரச்சனை முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, இன்னும் இருக்குது. இதெல்லாம் எனக்கு அவங்க அப்பப்போ அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸை
இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறான்னு. எனக்கு இதுக்கு பின்னாடி வேலை இல்லைன்னு நான் பேசாமல் இருந்தேன். இவன் இது பேட்டி கொடுக்காம இருந்திருந்தானா இதெல்லாம் நானும் காட்டியிருக்கேன், கே இடம் விட்டு போயிட்டு. இப்போ வந்து நல்லவன் பேட்டி கொடுக்கணும்னு சொல்கிறேன். இதில் இங்கே ரெண்டு பொண்ணு, இது ஒரு பொண்ணு, மூணு, இங்கே ஒரு பொண்ணு, நாலு, இது அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது. அதுவே அழுதுட்டு தான் அவன் என்னை ஏமாற்றிட்டாங்கான்னு சொல்லி அழுதுட்டு தான் இருக்குது. ஒம்பது, பத்து, பதினொன்று, வெளியே வந்து மூணு மாதம் ஆச்சான்னு கூட தெரில. இப்போவே பதினோரு பொண்ணுங்களோடு இருக்கான். இந்த பதினோரு பொண்ணுங்க யாருன்னே தெரில, என்னன்னு கூட தெரியல. இதுகளுக்கே இந்த நிலைமைன்னா இனி எத்தனை பேர் இந்த வலையில் மாட்டிக்கிறாங்கன்னு தெரில. போட்டு சுத்தமாக அறிவும் கிடையாது. எவங்கிட்ட போகிறது, எங்கே போகிறது, எப்படி போகிறது, போனீங்களா, தண்ணி அடிச்சிங்களா, கிளம்பி வந்து தொலைங்க இல்லையா, வீட்டில் வாங்கி ஒரு பெரிய ஃபுல்லோ ஒரு ஆஃபோ வாங்கி குடித்து அங்கேயே சாகுங்க. கற்பு இல்லை தான், அதுக்காக உயிர் இருக்கு இல்லையா. இந்த இதுகளுக்கு ஒன்றுக்குமே அறிவு கிடையாது. இவனை தெரியாமையா இருக்கும், இத்தனை பண்ணியிருக்கிறாங்கள்ல, இத்தனையும் பண்ணிட்டு திருப்பி போய் வந்து விழுகிறாங்கன்னா அவளுகளுக்கும் அறிவு கிடையாது. அவளுகளை ஓகே, ஏன்னா அவன் ஏதாவது செலவுக்கு அவள் கொடுத்துருப்பா, அவளே காரில் கூப்பிட்டு வந்திருப்பா, அவளே காரில் கூட்டிகிட்டு உடனே விட்டுருப்பான். செலவுக்கு எப்படி ஒரு நாள் ராத்திரி ஒரு நாள் பகல அவளே செலவு பண்ணியிருப்பா. அப்போ இவனுக்கு என்னென்ன, அந்த ஒரு நாள் இப்போ எட்டு நாள்னா எட்டு பேரோட முடிஞ்சு போச்சு இல்லை, ஒரு வாரம் முடிஞ்சது இல்லை. தலையெழுத்து. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.